என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Subscribe to my channel. And also press this bell icon. ஃப்ரிட்ஜில் தண்ணியை வச்சது போய் குளிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கணும் போல இருக்கு. என்ன வெயில் பா. என்னைய முட்டான்னு யாராவது சொன்னால் நான் வருத்தப்பட போகிறதே இல்லை. முட்டால் ஏமாறுவாங்களே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. நானும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், எதுக்கு இங்கே மூணு சேரு? வாகனம் வச்சிருக்கிறவங்கள்ட்டெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்மளோட டயருக்கு அடியில் பூனையோ நாயோ படுத்திருக்கலாம். என்ன அவசர வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் டயருக்கு கீழே செக் பண்ணிவிட்டு வண்டியை எடுங்க. பாவம் அதுங்களும் உயிர் தானே. நன்றி. கல்யாணம் ஆகிட்டா லைஃப் ஸ்டைல் மாறிடும்னு சொன்னாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு ஹேர் ஸ்டைலை கூட மாற்ற முடியாதுன்னு. ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு தருணத்தில் டீச்சர் ஆகணும்னு கனவு காண்றாங்க. முடியாத பட்சத்தில் கணவருக்கு மட்டும் டீச்சர் ஆயிடுறாங்க. நல்ல பொண்ணுன்னு நடித்து பேர் வாங்கிறத விட நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு லூஸுன்னு பேர் வாங்கலாம். சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். நம்ம தான் கஷ்டத்திலே வாழ்கிறோமே. குரூப்பில் போய் பார்ப்போம். சண்டே எல்லாம் கறியும் சோறும் சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல. யாரையும் ஆமா, ஏன் ப்ரொஃபைல் உங்கள் ஃபோட்டோவே வைக்க மாட்டீங்க? மூஞ்சி நல்லா இருந்தா வைக்க மாட்டோமா? மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கறது சில விஷயங்கள் தான். எப்பயுமே அன்பாக இருக்கணும், மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது, மனைவியை மற்றவங்க முன்னுக்கு திட்டக்கூடாது, அவங்கள எந்த சூழ்நிலையையும் விட்டு கொடுக்க. அடடடடடா, வெறும் குட் மார்னிங் குட் நைட் இதை போடுறதுக்கு ஒரு குரூப்பா? உங்களெல்லாம் மெம்பராக ஆட் பண்ணத்துக்கு நான் தான் எங்கேயாவது செவுத்தில் முட்டிக்கணும். வாகனம் வச்சுருக்கிறவங்கள்ட்டெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்மளோட டயருக்கு அடியில் பூனையோ நாயோ படுத்திருக்கலாம். என்ன அவசர வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் டயருக்கு கீழே செக் பண்ணிவிட்டு வண்டியை எடுங்க. பாவம் அதுங்களும் உயிர் தானே. நன்றி. யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகச்சிக்காதீங்க.
கடைசியில் அவங்க உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா செஞ்சுக்குவாங்க. பணம் எங்கிருந்து வருது? காகிதத்திலிருந்து. காகிதம் எங்கிருந்து வருது? மரக்கட்டையிலிருந்து. மரக்கட்டை எங்கிருந்து வருது? மரத்திலிருந்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பணம் எதுலேருந்து வருது? மரத்துலேருந்து தானே வருது. அப்போது இனிமேல் யாராவது கேட்டால் பணம் என்ன மரத்துலேருந்து தான் காய்க்குதுன்னா ஆமான்னு சொல்லுங்கள். எம்பட்டு அறிவு பார்த்தீங்களா? அப்போவே எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நீ அழகு மட்டும் இல்லை அறிவாளியும் கூட. சரியாக தான் இருக்குது. பொண்டாட்டி கூட சண்டை வந்தால் முதல்ல செருப்பை தேடுங்க, கிடைச்சதும் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே ஓடிடுங்க. மாஸ்க் வந்த பிறகு காணாமல் போச்சு ஒன்று, உண்மைதானே? கடவுள் எல்லார் வீட்லேயும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அம்மாவை கொடுத்துருக்காரு. பொண்டாட்டி ஏன் கொடுத்துருக்காரு? கடவுளை மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நல்லவங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நல்லவங்களாவே இருக்கலாமே தவிர நல்லாவே இருக்க முடியாது. புது வகையான சீட் பெல்ட், இதனால 45% விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to my channel and also press this bell icon.